வணக்கம் மாணவர்களே, 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பயிற்சி 3.4 இன்றைக்கி நம்ம 11வது சம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு கணக்கில் 3 = x, y = 4, z = -2 மற்றும் w = x²-y²+z²-xyz எனில் டபிள்யூவோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, இப்போது நம்ம கணக்கில் கொடுத்துருக்கிறத முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எழுதிக்கிட போகிறோம். கணக்கில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, w = x²-y²+z²-xyz எழுதிச்சப்பா. ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே நம்ம 3 போட போகிறோம், ஒய்யுக்கு பதிலாக நம்ம இங்கே 4 போட போகிறோம், இஜெட்டுக்கு பதிலாக -2 போட போகிறோம். அவ்வளவுதான், ரொம்ப எளிமை தான். அப்போ w = x பதிலாக மேலே வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்கள், 3² மைனஸ் ஒய்யுக்கு பதிலாக வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்கள், 4² இஜெட்டுக்கு பதிலாக வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்கள், -2² மைனஸ் xyz. இப்போ xyz அந்த வேல்யூவை நம்ம இங்கே போட போகிறோம். அப்போ என்ன வரும், 3x, y = 4, z - -2. சரியாப்பா, அவ்வளோதான், முடிஞ்சதா? இப்போ 3² அதாவது 3 × 3 எவ்வளவு, 9 மைனஸ் 4² 4 × 4 எவ்வளவு, 16. இங்கே என்ன இருக்குது, மைனஸ். அப்போ -×-, ப்ளஸ். அப்போ என்ன, 4 + 4. சரியாப்பா, இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது, மைனஸ். நம்ம அதில் என்ன செய்கிறேன், இந்த ரெண்டையும் பெருக்கிறேன், 3ஐயும் 4ஐயும் பெருக்கினா எனக்கு என்ன வருது அப்படின்னா 12 வருது. இந்த -2 நான் ப்ராக்கெட்டில் நான் இங்கே அப்படியே வச்சுட்டேன். மிச்சம் இங்கே என்ன இருக்குது, 9 - 16 + 4 -×-, அப்போ நான் 12ஐயும் 2ஐயும் பெருக்கினா எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா 12×2 = 24, -×-, அப்போ என்ன 24 + 24. இப்போ நான் ப்ளஸ் உள்ள டேமை ஃபுல்லாக கூட்ட போகிறேன். எதெல்லாம் ப்ளஸ் உள்ள டேமு, 9, 4, 24. 24 ஐயும் 4ஐயும் கூட்டினா எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா 28 வரும். 28, 9ஐயும் கூட்டினா எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா 37 -16. இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கழிக்க போகிறேன். கழித்தா எனக்கு என்ன வரும் அப்படின்னா 21. அப்போ நமக்கு டபிள்யூக்கு உண்டான வேல்யூ கிடச்சிச்சு. டபிள்யூக்கு உண்டான வேல்யூ என்னது அப்படின்னா 21. இப்போ நம்ம 12வது கணக்குள்ளே போகலாம். சுருக்கி படியை காண்க. 6x²+1 - 8x-3x²-7 - 4x²-2x+5x+9 இதனுடைய படியை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எழுத போகிறோம். இதில் நம்ம கண்டிப்பாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னது அப்படின்னா ப்ராக்கெட்டு தான். சரியா, 3 ப்ராக்கெட் இருக்குது. இதில் எது எந்த ப்ராக்கெட்டை முதல்ல செய்யணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எந்த ப்ராக்கெட்டை முதல்ல செய்ய போகிறோம், சின்ன ப்ராக்கெட்டை முதல்ல செய்ய போகிறோம். சின்ன ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய மைனஸு உள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே என்ன செய்யும் அப்படின்னா வரும். உள்ளே எத்தனை டேம் இருக்குப்பா, 4 டேம் இருக்கா. இந்த 4 டேமுக்குமே இந்த மைனஸ் வரும். அப்போ இந்த மைனஸ் உள்ளே போகும்போது குறியீடு மாறும். எதெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்கோ அதெல்லாம் எதாக மாறிடும் அப்படின்னா மைனஸாக மாறிடும். மிச்ச டேம் இது அப்படி எழுத போகிறேன். எதை அப்படி எழுத போகிறேன், இங்கே 6x² அப்படி எழுத போகிறேன். +1 - ப்ராக்கெட் எக்ஸ் மைனஸ் அடுத்த ப்ராக்கெட் போட்டேன், 3x²-7 அப்படி எழுதியிருக்கேன். எதை உள்ளே கொண்டு போயிருக்கேன், இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிருக்கேன். அப்போ இந்த மைனஸ் உள்ளே போகும்போது குறியீடு மாறும். அப்போ இந்த +4x எதாக மாறும் அப்படின்னா -4x²ஆக மாறும். இந்த -2x +2x மாறும். +5x -5x மாறும். +9 - 9 மாறும். சரியா, இப்போ நான் இந்த ப்ராக்கெட் போட்டேன், ரைட்.
அடுத்து நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இந்த மைனஸை நான் உள்ளே கொண்டு போவேன். சரியா? இது உள்ளே இருக்கக்கூடிய எல்லா டேமுக்குமே வரும்பா. அப்போ அங்கே மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்கள், 6x² + 1 அப்படியே எழுதிட்டேன், இந்த மைனஸ் அப்படியே எழுதியிருக்கேன். சரியா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த ப்ராக்கெட் அப்படியே இருக்குது. சரியா? இதைத்தான் நான் உள்ளே கொண்டு போயிருக்கேன். அப்போ இந்த மைனஸ் உள்ளே போகும்போது குறியீடு ஃபுல்லாக என்ன செய்யும் அப்படின்னா மாறும். என்ன மாறும்? குறியீடு ஃபுல்லாக மாறுமா? அப்போ குறியீடு ஃபுல்லாக மாறிச்சுன்னா நமக்கு என்ன வரும்னு பார்க்க போகிறோம். அதான் முக்கியம். என்ன வரும்னு பாருங்கள். அப்போது இங்கே என்ன வரும்? -3x². இந்த மைனஸ் எதாக மாறிடும்? ப்ளஸ்ஸாக மாறுமா? +7. இந்த மைனஸ் எதாக மாறிடும்? +4x². இந்த ப்ளஸ்ஸு -2x. இந்த மைனஸு +5x. இந்த மைனஸு +9 என்ன செஞ்சிடும் அப்படின்னா மாறிடும். இப்போ என்ன செய்வோம்? இந்த ப்ராக்கெட்டு வெளியே மைனஸ் இருக்கா, இதை ப்ராக்கெட்டு உள்ளே கூடி எல்லாத்துக்கும் கொண்டு போகும்போது திரும்ப என்ன மாறும்பா? குறியீடு மாறுமா? அப்போ 6x² + 1 இது எங்கே கொண்டு போகிறோம் அப்படின்னா உள்ளே கொண்டு போகிறேன். நான் உள்ளே கொண்டு போகும்போது என்ன மாறும்? சிம்பிள் மாறுமா? இந்த +8x எதா மாறும் அப்படின்னா -8x மாறும். இந்த -3x² 3x² மாறும். இங்கே -7 மாறும். இங்கே -4x² மாறும். இங்கே -+2x மாறும். இங்கே -5x மாறும். இங்கே -9 மாறும். இப்போ எல்லாம் ஒரே டைம் மாறிடுச்சா? இப்போ வழக்கம் போல் நினைச்சுன்னு அப்படின்னா ஒத்த உறுப்புகளை ஃபுல்லாக ஒன்று போல் எழுதணும். எதெல்லாம் ஒத்த உறுப்புகள்னு பாருங்கள், முதல்ல x², இங்கே x², இங்கே ஸ்கொயர், இதெல்லாம் ஒத்த உறுப்பு. அப்போ எழுதிக்கலாமா? அப்போ 6x² + 3x² -4x². அடுத்து எக்ஸை ஃபுல்லாக நான் ஒன்று எழுத போகிறேன். சரியாப்பா? அப்போ என்ன எக்ஸை ஃபுல்லாக ஒன்று எழுத என்ன வரும் எனக்கு? -8x + 2x -5x எழுதினாப்பா. அடுத்து நம்பர் ஃபுல்லாக ஒன்று எழுத போகிறேன். என்ன நம்பர் இருக்குது? +1 -7 -9 எல்லாத்தையும் ஒன்று அழிச்சேன்னா இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம்? 6ஐயும் 3ஐயும் கூட்டுங்க. 6ஐயும் 3ஐயும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னா நமக்கு 9னு வருமா? அப்போ 9லேருந்து 4 கழித்தா நமக்கு என்ன வரப்போகுது? 5x² வரும். அடுத்து இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே -8, இங்கே 2. சரியா? இப்போ இந்த 2ஐயும் கழித்தா என்ன வரும்? -6 வருமா? -6ஐயும் 5ஐயும் கூட்டினோம்னா -11x. இங்கே என்ன இருக்குது? 1ஐயும் -7ஐயும் கழித்தா என்ன வரும்? -6. -6ஐயும் -9ஐயும் கழித்தோம்னா -15. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சது. இப்போது நம்ம 13வது சம்முக்குள்ளே போகலாம். 13வது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு செவ்வகத்தின் இரு அடுத்தடுத்த பக்கங்கள் 2x² - 5xy +  3z² மற்றும் 4xy -x² - z² எனில் அதன் சுற்றளவின் படியை காண்க. இது என்ன சொல்லிட்டாங்க? செவ்வகம். அப்போ நம்ம செவ்வகத்தை கொடுத்துருக்கேன், அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கேன், ABCD. சரியா? செவ்வகத்தோட நீளம் கொடுத்துட்டாங்க, அகலம் கொடுத்துருக்காங்க, நமக்கு சுற்றளவு கேட்டிருக்காங்க. சரியா? கணக்கில் உள்ளதான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ சும்மா எடுத்து எழுதியிருக்கேன் கணக்கில் உள்ளதை. சரியா? செவ்வகத்தின் சுற்றளவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். செவ்வகத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா 2L + B தெரியும். சரியா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த 2-ஐ நான் அப்படியே வச்சுருக்கேன். இந்த எல்லுக்கு பதிலாக நம்ம கணக்கில் கொடுத்துருக்க எழுத போகிறேன். இங்கே எல்லுக்கு பதிலாக என்ன இருக்குது? 2x² - 5xy + 3z². அடுத்து என்ன இருக்குது? +B தானே, பி டேம் அப்படி எழுதுங்க. 4xy - x²y + 3z² எழுதிச்சேனாப்பா. அடுத்து என்ன செய்வோம்?
வழக்கம் போல் தான் ஒத்த உறுப்புக்களை ஒன்று போல் எழுதணும். ஒத்த உறுப்புகள்லாம் என்னது, இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருந்தால் அந்த பக்கம் நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு நினச்சிக்கணும் அப்படின்னா இருக்கணும். சார் தம்பி இதில் கொஞ்சம் தப்பாக இருக்கேன், இங்கே என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரா, நான் இந்த இடத்துல அதை கொஞ்சம் மாற்றி எழுதிட்டேன் சரியா. இப்போ நமக்கு என்ன வருங்க, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இஜெட் ஸ்கொயர், இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இஜெட் ஸ்கொயர் சரியாப்பா. அப்போது நம்ம எக்ஸ் ஸ்கொயரை ஃபுல்லாக நம்ம ஒன்று எழுத போகிறோம். அப்போ நமக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னா டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இஜெட் ஸ்கொயர் ரைட்டா. அடுத்து நம்ம எக்ஸ் ஒய் ஃபுல்லாக எழுத போகிறோம். அப்போ மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஒய் இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் நாலு எக்ஸ் ஒய். அடுத்து இஜெட் ஸ்கொயர் எழுத போகிறேன், ப்ளஸ் த்ரீ இஜெட் ஸ்கொயர் மைனஸ் இஜெட் ஸ்கொயர் எழுதினாப்பா. இப்போ என்ன வரும், டூ இங்கே முன்னாடி எதுவுமே எழுதுக்கு அர்த்தம், ஒன்று இருக்க அர்த்தமா. அப்போ ரெண்டே ஒன்று இது பண்ணால் என்ன வரும், கழிச்சா என்ன வரும், ஒன்று வரும். பெரிய நம்பர் ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அஞ்சு நாலையும் கழித்தோம்னா என்ன வரும் அப்படின்னா ஒன்று வரும். பெரிய நம்பரில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் மூணு இங்கே ஒன்று. மூணுலேருந்து ஒன்றை கழித்தா நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா ரெண்டு இஜெட் ஸ்கொயர்னு வரும். இதை நம்ம உள்ளே கொண்டு போய் பெருக்க போகிறோம். பெருக்கிற நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் நாலு இஜெட் ஸ்கொயர். இது நமக்கு படி கேட்டிருக்காங்க. எதோட படி கேட்டிருக்காங்க, ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ரெண்டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் நாலு இஜெட் ஸ்கொயர்டின் படி. படினா என்ன அடுக்கு, உயர்ந்த அடுக்கு. இது எல்லாத்துலேயுமே அடுக்கு என்ன தான் இருக்குது, ரெண்டு தான் இருக்குது. அப்போ இதோட படி என்னது அப்படின்னா ரெண்டு. நன்றி மாணவர்களே.